அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் உபாரிக் வசல்லிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் சுபானஹு தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுபானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழும் மக்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என தரம் பிரித்து பார்க்க அனைவரையும் தன் சோதனைக்கு உட்படுத்துகின்றான். இந்த சோதனைகளில் கடைசி வரை அவன் கட்டளைக்கு மாறு செய்யாமல் யார் பொறுமை கொள்கிறார்களோ அவர்களை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய செய்வான். மனிதர்களில் பலர் இறை வணக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாகவும் நல்ல அமல்கள் புரிபவர்களாகவும் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இது போன்ற சூழலில் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ்வின் மீது அதிருப்தி காட்டுவது போல தான் செய்து கொண்டிருக்கும் நல்ல செயல்களிலிருந்து பின்வாங்கி விடுகிறார்கள். இவர்கள் மனதில் ஷைத்தான் மிக எளிதில் வேகமாக ஊடுருவி மறுமையில் அவரை நரகத்தில் தள்ளிவிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றான். அல்லாஹ் சிலருக்கு மரணத்தை விதித்து சோதிக்கின்றான். சிலருக்கு செல்வங்களை பெருக்கியும் சிலருக்கு செல்வங்களை குறைத்தும் சிலருக்கு நோயை கொண்டும் சிலருக்கு தாம் எதிர்பாராத விளைவுக்கு மாற்றமான முடிவை கொண்டும் சிலருக்கு உடலில் குறைபாடுகளுடனும் படைத்து பலவாறு சோதிக்கின்றான். இந்த உலகில் மனிதன் மிகவும் விரும்பக்கூடியதாக செல்வமும் குழந்தைகளும் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த இரண்டையும் மனிதனுக்கு சோதனைகள் என அறிவிக்கின்றான். செல்வத்தை குறைத்து கொடுப்பதுதான் சோதனையல்ல. செல்வத்தை குறைத்தும் சோதிப்பான். அதே சமயம் அல்லாஹ் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்துள்ளான் எனில் அவர் அதை கொண்டு சோதிக்கப்படுகிறார் என்பதே உண்மை. கடன் கேட்டு வருபவனுக்கு கடன் தர வலியுறுத்துகிறது இஸ்லாம். இன்னும் இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றாக ஜக்காத்தை சரியாக நிறைவேற்ற சொல்கிறது இஸ்லாம். நடைமுறையில் பலர் அல்லாஹ் கொடுத்துள்ள செல்வங்களை எல்லாம் தன் சொந்த முயற்சியிலும் தன் அறிவு மற்றும் உழைப்பாலும் பெற்றவை என எண்ணிக்கொள்கிறார்கள். அதனால் இந்த மாதிரி நல்ல காரியங்களை மறுத்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் வட்டி தொழிலில் மூழ்கி விடுகிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அதிகமான பொருட்செல்வத்தை கொடுத்து சோதிக்கவில்லை எனில் இது போன்ற தவறுகள் செய்ய வாய்ப்பு இல்லை. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிகமாக செல்வம் இருந்தாலும் அதிலும் ஒரு சோதனை இருக்கு. அந்த செல்வத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி செலவிடப்படுகிறோம் இதையும் அல்லாஹ் பார்க்கின்றான். மறுமையில் இதற்கான கேள்வி கணக்கும் உண்டு. இப்படி சோதனைகளை எதிர்கொள்வதில் மனிதர்கள் மூன்று வகைகளாக உள்ளனர். அதில் முதல் வகை நன்மைகளை இழந்தவர்கள். இவர்கள் வெறுப்புடனும் அல்லாஹ்வை குறித்த தவறான எண்ணத்தோடும் இன்னும் விதியை குறை கூறியவர்களாகவும் சோதனைகளை எதிர்கொள்ள கூடியவர்கள். இரண்டாவது வகையினர் அல்லாஹுவின் அருளுக்குரியவர்கள். பொறுமையோடும் அல்லாஹ்வை குறித்த நல்லெண்ணத்தோடும் சோதனைகளை எதிர்கொள்ள கூடியவர்கள். மூன்றாவது வகையினர் பொருந்தி கொள்ளக்கூடியவர். சோதனையை பொருத்தத்தோடும் நன்றி உணர்வோடும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள். இது பொறுமை என்பதை விட ஒரு படி மேலாகும். இதில் நாம் முதல் வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மூன்றாவது வகையில் இல்லாவிட்டாலும் இரண்டாவது வகையில் நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு மோமினை பொறுத்தவரை அல்லாஹ் அவனது பாவத்திற்கான தண்டனையை உலகிலேயே விரைவாக வழங்கி மறுமையில் அவனது அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அதே நேரத்தில் காஃபிரையும் முனாஃபிக்கையும் உலகில் சோதனைகள் இன்றி வாழ வைத்து மறுமையில் அவர்களுக்கு தண்டனையை வழங்க இருக்கின்றான். நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் அந்த சோதனைகள் அந்த கஷ்டங்களிலிருந்து எப்படி மீள்வது அதை பற்றி நம்ம முதல்ல யோசிக்கணும். அதற்கு மூன்று வழிகள் இருக்குது. முதல்ல துவா. நம்ம கேட்குற துவா நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுக்கும் மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். ஒருவரது பிரார்த்தனை வலுவானதாக இருந்தால் அது சோதனையை தடுக்கும். சோதனையின் காரணம் வலுவானதாக இருந்தால் துவா அதனை தடுக்காது. என்றாலும் அந்த சோதனையை குறைக்கவோ பலகீனமாக்கவோ செய்யும். அதனால தான் கிரகணம் ஏற்படும் போதும் ஆபத்துகளின் போதும் தொழ வேண்டும், துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் நமக்கு ஏவப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது சோதனையிலிருந்து நம்ம மீள்வதற்கு இரண்டாவது செய்ய வேண்டியது தொழுகையை பேணுவது.
நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இது அல் குர்ஆன் வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் தொழுவார்கள். அதனால் நமக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு 2 ரக்காத்தாவது நஃபில் தொழுது துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் லேசாகும். அடுத்து 3வது குர்ஆன் ஓதுவது. குர்ஆனை அதிகமாக ஓதணும். அல்லாஹ் சுபானவ தாலா சொல்கிறான், நான் மூமின்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அருமருந்தாக இந்த குர்ஆனை இறக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம் பல கவலைகளை தீர்க்கும் மருந்து அல் குர்ஆனில் இருக்குது. அதில் இருக்கும் துவாக்களை எடுத்து நாம் ஓதி வரும்போது நிச்சயம் நம் அனைத்து கவலைகளும் லேசாகும். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு துவாவை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதி வர வேண்டும். அதில் பாவ மன்னிப்பு துவாக்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாவ மன்னிப்பு துவாக்கள் நம்ம கேட்கும்போது நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு பெரிய தவறுகளும் மன்னிக்கப்படும். நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அந்த சோதனைகளின் கடுமையும் விலகும். நம் வாழ்க்கையும் நல்ல முறையில் மாறும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் குர்ஆனில் உள்ள ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்கிறேன். இது தௌபாவிற்கான துவா தான். இந்த துவாவை முதல்ல நான் சொல்கிறேன், பிறகு அதை எப்போ எத்தனை முறை ஓதணும் இதையும் சொல்கிறேன். ல இல்லம் யர்ஹம்னா ரப்புனா வ யஃபிர் லனா ல நகூனன்ன மினல் ஹாசிரீன். ல இல்லம் யர்ஹம்னா ரப்புனா வ யஃபிர் லனா ல நகூனன்ன மினல் ஹாசிரீன். ல இல்லம் யர்ஹம்னா ரப்புனா வ யஃபிர் லனா ல நகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். தொடர்ந்து வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும் போது, அதாவது வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகளாக இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனைகளாக இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனைகளாக இருக்கும், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கும், சரியாக வேலை இருக்காது, வேலை இருந்தும் போதிய வறுமானம் இருக்காது, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக வறுமையாக இருக்கும், நிறைய கடன் இருக்கும், நோய் நொடிகள் ஏற்படும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஒரு துவாவை நீங்கள் மனசார ஓதுங்க. ஏன்னா நம்ம ஏதாவது சின்ன சின்ன தப்பு தவறுகள் செஞ்சு இருப்போம், நம்மளுக்கு தெரியாது. சில தவறுகள் நமக்கு தெரியும், இது தவறு சொல்லிட்டு, சிலது தெரியாமையே இருக்கும். நம்ம பார்வையில் அது நல்லதா இருக்கும், ஆனால் மற்றவர்கள் பார்வையில் அது தவறு பாவமாக இருக்கும். நம்மளால் மற்றவங்களுக்கு தவறு நடந்திருக்கும், ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் நமக்கு தெரியாது. இதன் மூலமாக கூட நமக்கு சோதனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது குர்ஆனில் உள்ள இந்த துவாவை எடுத்து நீங்கள் ஓதி கேளுங்க. இதோட பொருளை படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நம்மளை அல்லாஹ் மன்னிக்கலைன்னா நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்கள் தான். அல்லாஹுவின் மன்னிப்பு நிச்சயமாக நமக்கு தேவை. அல்லாஹுவின் மன்னிப்பை பெற்றுத்தரும் மிக சிறந்த துவா தான் இது. குர்ஆனில் உள்ள துவா இது. இந்த துவாவை ஓதி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் சோதனைகளும் விலகிவிடும். மனசில் நியத்து வச்சு ஓதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த துவாவை நல்லா குறைஞ்சது 1-3 தடவையாவது ஓதுங்க. உங்களால் இதுக்கு மேலே அதிகமாக ஓத முடியுமா இன்னும் அதிகமாக ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்கிட்ட தமிழ்லேயே கேட்கலாம். நல்லா அழுது மனசார கேளுங்க. ஒவ்வொரு வேளை தொழுகையோட சஜிதால தொழுகை முடிஞ்சு கேட்கலாம். இந்த துவாவை அரபியில் உங்களுக்கு கேட்க தெரியலனா இதோட பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா மனசார உள்வாங்கி அதை நீங்கள் வச்சு கூட நீங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை மன்னிப்பான். இந்த துவாவை பொதுவாக எல்லா நாட்களையும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று வியாழக்கிழமை. நான் ஏற்கனவே என்னுடைய பல வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், வியாழக்கிழமை நம் அமல்கள் உயர்த்தப்படும் நாள், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள், மறுநாள் ஜும்மா என்ற அடிப்படையில் இந்த நாள் மிகவும் சிறப்பு பெறுகிறது. அதனால் இந்த நாளோட நீங்கள் மஹ்ரிப் தொழுக ஆரம்பித்து மறுநாள் ஜும்மா வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். முக்கியமான ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீக்கி விடுவான். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தால் கூட நீங்கள் நியத்து வச்சு இதை ஓதிக்கலாம். சோதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சு சொல்லிட்டு மனம் தளராதீங்க. மனம் தளராமல் இந்த மாதிரி துவாக்களை அதிகமாக ஓதி துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் நினைத்தால் உங்களது கஷ்டங்களை நீக்க 1 நொடி போதும். முழு நம்பிக்கையும் அவன் மீது வைத்து இந்த துவாவை ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.